இந்த வீடியோவில் சிஆர்டி டிவி கலைஞர் டிவியில் உங்கள் செட்டாப் பாக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிஆர்டி டிவி, சாம்சங் டிவி, எல்ஜி டிவி, ஒனிடா டிவி, கலைஞர் டிவி, எந்த டிவி வச்சுருந்தாலும் செட்டாப் பாக்ஸ் டூ டிவி எப்படி கனெக்ட் பண்ணுறது. சிஆர்டி டிவி எல்இடி டிவியில், எல்இடி டிவி அடுத்த வீடியோவில் கூட போடுறேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஆர்டி டிவி எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்திருக்கு. சர்வீஸ் போன இடத்துலையும் சரி, இல்லை ஆன்லைன்லேயும் சரி, நிறைய மெசேஜஸ் எங்களுக்கு வந்திருக்கு எப்படி டிவி கனெக்ட் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா டிவி ப்ராப்ளம்னு நினச்சிக்கிறாங்க, செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம்னு நினச்சிருக்கிறாங்க, கேபிள் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதற்கான சொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா தூசி தட்டுருப்பாங்க, அப்போ கேபிள் லைட்டாக உள்ள ரிமூவ் ஆகிட்ருக்கும், டிவி வராமல் இருக்கும், இல்லை செட்டாப் பாக்ஸ் வராமல் இருக்கும். ஓகே, இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ் சரி, இல்லை வீடு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அப்போ கனெக்ஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, திருப்பி போட தெரியாது. இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் தான். ஓகேங்களா, டிவிக்கு ஒரு பவர் வரப்போகுது, செட்டாப் பாக்ஸ் ஒரு பவர் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் விஸ்வரஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், கால் பண்ணுங்கள் 8489011547. இந்தமாதிரி ஒரு மல்டி பின் வாங்கி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு சாக்கெட்லேயே நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவியும் சரி செட்டாப் பாக்ஸ்லையும் சரி நம்மளுக்கு ரெண்டு சாக்கெட் தேவைப்படாது, ஒரே ஒரு சாக்கெட் இருந்தாலும் இது 15 ரூபா 20 ரூபாயில் இருந்திருக்கு. கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குறீங்கன்னா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வரும். இது இருந்தால் இது ஜங்ஷன் பாக்ஸ் கூட தேவையில்ல, ஜஸ்ட் இது இருந்தாலே போதுமானது, ஒரே ஒரு சாக்கெட்டில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆல் டிடிஎச் ரீசார்ஜ், ஆல் டிடிஎச் சர்வீஸ், ஆல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் பண்ணிருக்கோம் காஞ்சிபுரத்தில், வித்தின் 1 ஹவரில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை டிடிஎச் நியூ கனெக்ஷன் தேவை, டிடிஎச் சர்வீஸ் தேவைன்றத ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ். இந்த செட்டாப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சன் டைரக்ட்டு, டாடா ப்ளே, ஓகேங்களா, ஏர்டெல், இது மூணு செட்டாப் பாக்ஸும் சேம் தான். வீடியோ கான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அது வீடியோட கடைசிலையும் சொல்லியிருக்கிறேன் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான், பெரிய வித்தியாசம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, ரெண்டு பவர் போர்ட் வரும், ஒன்று வந்து செட்டாப் பாக்ஸ், ஒன்று வரும் டிவிக்கு ஒரு பவர் போர்ட் வரும். அந்த ரெண்டு போர்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டாப் பாக்ஸில் லைட் இண்டிகேஷன் வரும், சிக்னல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கான லைட் இண்டிகேஷன் வரும், டிவியில் வந்து பவர் இண்டிகேஷன் வரும். இப்போது இது வந்து பவர் போர்ட், இது நமக்கு தெரிஞ்சது தான். அடாப்டர் வந்து ஓகேங்களா, செட்டாப் பாக்ஸ்க்கான அடாப்டர் இது. இது நம்ம ஈஸி, இது பிரச்சனை இல்லை, எல்லோரும் கரெக்டாகவே போட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு பின்னு தானே இருக்குது, அதை வந்து கரெக்டாகவே போட்டுடுறாங்க, இது ப்ராப்ளம் வந்ததே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் போட்டு அது யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ்பி போட்டு, யூஎஸ்பி போட்டும் அதே தான், ரெக்கார்டிங்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கடைசியாக ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து எல்இடி டிவியில், இந்த டிவிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மூணு பின்னு கேபிள் வருது பாருங்க, மஞ்சள் கலர், வெள்ளை கலர், சிவப்பு கலர், ஓகேங்களா, ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, இந்த மூணில் தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்டனா கேபிள், நம்ம டிஷ்ஷிலேருந்து வர செட்டாப் பாக்ஸ் வர ஆண்டனா கேபிள், இதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஒரு சிலர் மாட்டிடுறாங்க. இந்த மூணு கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், மஞ்சள் கலர்னு மஞ்சள் மாட்டுங்க, வெள்ளைனா வெள்ளையில் மாட்டுங்க, சிவப்புனா சிவப்பில் மாட்டுங்க. இதில் என்னன்னா மேக்ஸிமம் செட்டாப் பாக்ஸில் கூட இந்த பிரச்சனை வரதே இல்லை, செட்டாப் பாக்ஸில் கூட கரெக்டாக மாற்றிடுறாங்க. யாருன்னா ஒரு சிலர் தான் அதை மாற்றி போடுறாங்க. என்ன கலர் இருக்கோ செட்டாப் பாக்ஸில், என்ன கலர் இருக்கோ அதை அப்படியே போட வேண்டியதான். டிவியில் தான் இங்கே பிரச்சனை நடக்குது. முக்கியமாக போட்ட வீடியோவே டிவிக்காக மட்டும்தான். நீங்கள் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல், டாடா ப்ளே, சன் டைரக்டை பொறுத்த வரைக்கும் 3x3 ஆர்சின்னு சொல்லுவாங்க, ஆர்சிஏ கேபிள்னு சொல்லுவாங்க, ஏவி கேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிவிடி பிளேயர் கேபிள், டிவிடி பிளேயருக்கும் நீங்கள் இந்த கேபிள் தான் போவீங்க, ஹோம் தேட்டருக்கும் இந்த மாதிரி கேபிள் போடுவீங்க, ஸோ டிவிக்கும் இந்த மாதிரி கேபிள் போடுவீங்க. நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3x3 ஆர்சிஏ கேபிள் சொல்லி நீங்கள் வாங்கலாம், ஏவி கேபிள்னு சொல்லி வாங்கலாம், ஓகேங்களா, டிவிடி பிளேயர் கேபிள் சொல்லியும் வாங்கலாம். இந்த ரெண்டு சைடு மூணு பின், மூணு பின் வரும், இந்த சைடு மூணு, அந்த சைடு மூணு, ரெண்டுத்துமே கலர் ஒன்று தான் வரும், மஞ்சள் கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர், வெள்ளை கலர், சிவப்பு கலர், சிவப்பு கலர். இதில் மஞ்சள் கலர் வந்து வீடியோ, நல்லது ஞாபகம் வச்சுங்க, மஞ்சள் கலர் வந்து வீடியோ, சிவப்பு கலர், வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஓகேங்களா, மஞ்சள் கலர்ன்றது வீடியோ, வீடியோக்காக வர்றது, அதை நான் இங்கே டிவியில் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த சிவப்பு கலர், வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோக்காக மட்டுமே, ஓகேங்களா, ஆடியோக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், செட்டாப் பாக்ஸ்லேயும் பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் இருக்கிற போர்ட்டு மட்டும் வீடியோன்னு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா, வீடியோன்னு போட்டிருப்பாங்க. சிவப்பு கலர் பார்த்தீங்கன்னா கீழே சிவப்பு கலர், வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு போட்டிருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் இருக்கிற ஸ்பீக்கர், ரைட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர், ஓகேங்களா, அதனால தான் லெஃப்ட் ரைட்டு. ஸோ இந்த மூணு கேபிளில் ஒரு வீடியோ, ரெண்டு ஆடியோ, ஓகேங்களா, ஒரு வீடியோ, ரெண்டு ஆடியோ, மூணு கேபிளும் இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, மூணு கேபிளும் நான் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக செட்டாப் பாக்ஸோட கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கேபிளை வந்து நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணோம், ஓகேங்களா, டிவியில் கனெக்ட் பண்ணோம். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க எங்கள் கீழே மென்ஷன் பண்ணுறேன், ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற பட்சத்தை தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிடிஎச் ரீசார்ஜ், டிடிஎச் நியூ கனெக்ஷன் காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 ஹவரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 8489011547. இப்போ வாங்க நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுவோம்.
டிவிலையும் சேம் தான் பாருங்கள், மஞ்சனா மஞ்சள் வெள்ளனா வெள்ளை சவுப்புனா சாப்பா, வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு போட்டு வந்து டிவி சைடில் இருந்தாலும் சரி, டிவிக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, டிவிக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, நிறைய டிவியில் டிவிக்கு பின்னாடி வரும். ஒரு சில டிவியில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி, சாம்சங் டிவியில் சைடில் வருது நம்மளுக்கு. ஒரு சில சாம்சங் டிவியில் முன்னாடி வரும். ஒரு சில மேக்ஸிமம் எல்லா டிவிலையுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பேக் சைடில் தான் போட்டுருப்பேன். அதில் அந்த இன்புட் அவுட்புட் வருது பாருங்க, அதுதான் பிரச்சனையாக எல்லாருக்குமே. இன்புட்டில் போகிறதா அவுட்புட்டில் போகிறதா அதுதான் பிரச்சனை. நீங்கள் போட வேண்டியது இன்புட்டில் மட்டும்தான், அவுட்புட்டில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது, ஓகேங்களா? அவுட்புட்டில் எப்போ கையை வைக்கணும்னா, நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவுட்புட்டில் கனெக்ட் எடுக்கணும். இந்த டிவிலேருந்து இன்னொரு கனெக்ஷனுக்கு டிவி கனெக்ஷன் எடுத்து போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதில் கை வைக்கணும். மற்றபடி நீங்கள் அவுட்புட்டில் கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஒரே ஒரு டிவி ஒரு செட்டாக பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்புட்டில் மட்டும்தான் கை வைக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் கேபிள் போட்டோடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்துடும். எல்லோ எல்லோ கேபிள் எடுத்துட்டா வீடியோ கட் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் எல்லோ கேபிள் வந்து ஒன்லி ஃபார் வீடியோ, ஓகேங்களா? எல்லோ கேபிள் வந்து ஒன்லி ஃபார் வீடியோ. இந்த ரெட்டு ஒயிட் கனெக்ட் பண்ணனா ஆடியோ வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ரெட்டு ஒயிட் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வர ஆரம்பிச்சிடும். பேக் சைடில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டிவிலையுமே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருப்பான், மென்ஷன் பண்ணவன் மேக்ஸிமம் இருக்க மாட்டான். ஒரு சில டிவியில் வந்து பழைய டிவி ஆனதில் வேணால் உங்களுக்கு அலைஞ்சிருக்கலாம், மற்றபடி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆடியோ எது, வீடியோ எது, இன்புட் எது, அவுட்புட் எது. இங்கே பாருங்கள், எனக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற மூணு வந்து அவுட்புட், அவனே மென்ஷன் மாட்டான். மேலே இருக்கிற மூணு வந்து அவுட்புட்டு, கீழே இருக்கிற மூணு வந்து இன்புட்னு அவனே கொடுத்துறான், ஓகேங்களா? எது வீடியோ எது ஆடியோ அது எல்லாமே கொடுத்துறான் பாருங்களேன். தெளிவாக இருக்குது அந்த ஸ்டிக்கர் வந்து, இன்னமும் டிவி தெளிவாக இருக்குது. இந்தமாரி நீங்கள் கலைஞர் டிவி வச்சுருந்தாலும் சரி, ஒனிடா, சாம்சங், எல்ஜி, இப்படி எந்த டிவி இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லா டிவிலையுமே தெளிவாக இருக்கும். ஒருவேளை ஸ்டிக்கர் அலைஞ்சிருக்கலாம், ஓகேங்களா? அலைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இன்புட்டில் மட்டும் நீங்கள் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள், அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணாதீங்க. அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரவே வராது, ஓகேங்களா? டிவியில் படம் வந்து வரவே வராது. நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இன்புட்டில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கலைஞர் டிவியில் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ரெண்டே ரெண்டு போர்ட்டு தான் இருக்கும், மஞ்சள் கலர் வெள்ளை கலர், கீழே மஞ்சள் கலர் வெள்ளை கலர், இந்த நாலு தான் இருக்குமே. நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது கீழே இன்புட்டில், ஓகேங்களா? கீழே இன்புட்டில் மஞ்சனா மஞ்சள் வெள்ளைனா வெள்ளை, இது மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும். வெள்ளைக்கு பதில் நீங்கள் சவுப்பும் போடலாம், அது பிரச்சனையே இல்லை. சவுப்பு வெள்ளை எது வேணாலும் போடுங்க, மஞ்சள் மஞ்சள் போடுங்க. ஒரு சில டிவியில் டிவி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணால் டிவிக்காரங்க மாற்றி இருப்பாங்க, அதை அவங்ககிட்ட தெளிவாக கேட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ வந்து டிடிஎச் கனெக்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் மூணு மூணு பார்த்தோம்ல, இதில் ஒன்று மூணு, ஓகேங்களா? ஒன்று மூணு அந்தமாரி வரும். ஸோ ஆண்டனா கேபிள் அதே தான், அதில் எப்படி ஆண்டனா கேபிள் இருக்கும் அதே தான் இதில் ஆண்டனா கேபிள், அதில் எப்படி ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்கும் அதே தான் ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஓகேங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சேம் தான். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த மூணு போட்டோம்ல, இங்கே மூணு போட்டு இருக்கிறோம், இதில் பாருங்கள் ஒரே ஒரு கேபிள் தான். இந்த இடத்துல மூணு போட்டது, இங்கே ஒரே ஒரு ஏவி அவுட்டுன்னு இருக்கும், அது ஒன்று மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர் போர்ட்டு, நம்ம அடாப்டர், அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன், அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன வித்தியாசம்னா, அங்கே மூணு இங்கே ஒன்று, அந்த கேபிளில் வந்து ரெண்டு சைடுமே மூணு மூணு இருக்கும், மஞ்சள் சிவப்பு வெள்ளை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருப்பு கலர் செட்டாக பாக்ஸு, ஒரே ஒரு கருப்பு கலர் கேபிள், ஆக்ஸ் கேபிள் மாரி நம்ம ஃபோனில் போடுற மாதிரி ஆக்ஸ் கேபிள் வந்துடும், ஸ்பீக்கரில் போடுற மாதிரி ஆக்ஸ் கேபிள் வந்துடும். இன்னொரு சைடு வந்து மஞ்சள் வெள்ளை சவுப்பு, ஓகேங்களா? மஞ்சள் வெள்ளை சவுப்பு, மூணு கலர் கேபிள் வந்துடும். ஸோ ஸோ செட்டாக பாக்ஸில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்களா, கருப்பு கலர் கேபிள் எடுத்துமே கனெக்ட் பண்ணிட்டீங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பாக்ஸை பார்த்துட்டு இந்த பாக்ஸை பார்க்குறவங்களுக்கு நிறைய கேபிள் டிவி இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா? நிறைய கேபிள் டிவி இந்த மாதிரி தான் வரும், கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் நிறைய பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், இதை கனெக்ட் பண்ணிங்க. மற்ற மூணு இருக்குல்ல, அதே கான்செப்ட்டு தான். மஞ்சளில் மஞ்சள் போடுங்க, வெள்ளையில் வெள்ளை போடுங்க, சவுப்பில் சவுப்பு போடுங்க. நீங்கள் சைடில் போட்டாலும் சரி, பேக் சைடில் போட்டாலும் சரி, பேக் சைடில் போட சொல்ல இன்புட்டில் போடுங்க, அவுட்புட்டில் போடாதீங்க. அவுட்புட்டில் போட்டிங்கன்னா படம் வராது. அப்போ என்ன அவுட்புட்டில் போடுறீங்கன்னு எடுத்து எடுத்து அப்படியே கீழே இன்புட்டில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக படம் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சிம்பிளான ஸ்டெப் தான், பேசிக் ஸ்டெப்ஸ் தான், எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் தான்னு சொல்லலாம். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னது போலேயே தான், க்ளீன் பண்ணியிருப்பாங்க, கேபிள் அசங்கிட்டு இருக்கும், படம் வராது. வீடு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுவாங்க, சரியாக கனெக்ட் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க கனெக்ட் பண்ணதே இல்லை. இப்போ டெக்னீஷியனாக அவங்க டெய்லி டிவி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, போனவொடனே அவங்க கனெக்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ கஸ்டமராக இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியெலாம் இதை கனெக்ட் பண்ண போகிறதில்ல, அது எதுக்குன்னு கூட தெரியாது, ஓகேங்களா? எதுக்குன்னு கூட தெரியாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான், சேம் ஸ்டெப்பு தான். இந்த வீடியோ ஒன்றே போதுமானது, ஓகேங்களா? இந்த வீடியோ ஒன்றே தாராளமாக போதுமானது. நீங்கள் எந்த சிஆர்டி டிவி வச்சுருந்தாலும், ஓகேங்களா? எந்த சிஆர்டி டிவி வச்சுருந்தாலும், எந்த செட்டாக பாக்ஸ் வச்சுருந்தாலும், ஏர்டெல், டாடா ப்ளே, சன் டைரக்டு, வீடியோ கான், டிஷ் டிவி, கேபிள் செட்டாக பாக்ஸ் எது வச்சுருந்தாலும், ஓகேங்களா? சேம் ஸ்டெப்பு தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.